எனக்கு டீ வேணும்னு கேட்டாங்க. நான் வீட்டில் போய் அவங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வரக்கு போயிட்டேன். நான் என்னடா இது கிணறு வெட்டும் போது பூதங்கிழமை மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஊரில் இருக்கிற நபர் வந்துட்டு நேராக வந்து நம்ம பங்காளிக்கு தூது விட்டாங்க. நம்ம பங்காளி வேறு கிட்டத்தட்ட ஒரு 6 அடி ஆஜான பாகவான உடலமைப்பு கொண்டு அங்கேருந்து மீசையை முறுக்கிட்டு வந்து நின்றுட்டார். நண்பர்களே, நீங்களே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறது முற்றிலும் கம்பிவேலி பற்றி தாங்க. அதனால தான் பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வணக்கம் நண்பர்களே, நான் ரமேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய தோட்டத்துக்கு கம்பிவேலி போடுவதற்காக ஷைன்லிங் வாங்குறதுக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கேங்க. என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சன்ஷைன் வயர் நெட்டிங் அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனல் உடைய நண்பர்களுக்காக இந்த ஷைன்லிங்கில் என்னென்ன விதமான கம்பிகள் இருக்குது, என்னென்ன கேஜில் இருக்குது, என்னென்ன தோராய விலையின் நிலவரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அண்ணன் இப்போது விளக்கம் அளிப்பார். இதெல்லாம் 1.5 இன்ச் செயின் லிங்க் வலைங்க. சரிங்க. இது இப்போ ஆமாங்க. சரிங்க. கோழி பண்ணைக்கு போடுறது. சரிங்க. இதுலயே அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா இது என்ன கேஜி வருதுங்க? இது 14 கேஜி வருது. இது வந்து 14 கேஜிங்க. ஆமா. இது தோராயமா வந்து ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் வருதுங்க? இது தோராயமா உங்களுக்கு 14 ரூபா வரும் ஸ்கொயர் ஃபீட். 14 ரூபா வரும். ஆமாங்க. நாட்டுக்கோழி பண்ணை வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்துட்டு விலை கம்மியான இதுல வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல தரமான ஒரு கம்பி வந்து கேட்பாங்க. அதாவது ஒரு செயின் வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு இது கொடுக்கலாங்களா? தாராளமா கொடுக்கலாம். தாராளமா கொடுக்கலாம். அதாவது ஸ்கொயர் ஃபீட் வந்து 10 ரூபா. 10 ரூபா சன்ன கேஜி. அடுத்ததாக வந்துங்க இதுங்க. அடுத்ததாக இது அதே இதில் 1.5 இன்ச்சுங்க. சரிங்க. இது வந்து இந்த செயின் லிங்க் வந்து 1.5 1/2. ஆமாங்க. இது எத்தனை கேஜிங்க? இது 14 கேஜிங்க. 14 கேஜிங்க. இது 12 ரூபா வருங்க ஸ்கொயர் ஃபீட்டு. 12 ரூபா வருது. ஆமாங்க. சரிங்க. இது வந்து அதே தானுங்களா? இது அதே தானுங்க. இதெல்லாம் வேலைக்கு போறதுங்க. இது வந்து வேலைக்கு போறது. அதாவது நான் எடுத்துக்கிறது இது. ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது எத்தனை கேஜிங்க? இது 2 இன்ச் 12 கேஜிங்க. 2 இன்ச் 12 கேஜ். விலை வந்துங்க தோராயமா 12 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸ்கொயர் ஃபீட் வந்து 12 ரூபா வரும். மேக்ஸிமம் வந்து இப்ப டைமண்ட் செயின் லிங்க் அப்படினாவே இதுதான் கொடுப்பீங்க. இது 2 இன்ச் இருக்கு, 2.5 இன்ச் இருக்கு, 3 இன்ச், 3.5 இன்ச் வரைக்கும் இருக்கு. கஸ்டமர் பார்த்து அவங்களுக்கு என்ன ரேட்டு அந்த கேப்ஸ் அந்த மாதிரி கஸ்டமர் என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த செயின் லிங்க் பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே ஜிஐ ஒயர் தான், கால்வனைசிங் பண்ண ஒயர் தான். மேக்ஸிமம் 8 to 10 இயர்ஸ். 10 வருஷம் அதுக்கு மேல கோட்டிங் போகும்போது ரஸ்ட் ஆகிற சான்ஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பெயிண்ட் அடிச்சுக்கலாங்களா அது மேல? இல்ல, அவ்வளோ சீக்கிரமெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரி சரிங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு கேரண்டியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷம் வருவோம் அப்படின்னு கோட்டிங் தாங்குங்கிறத நாங்கள் சொல்கிறோம். சரி சரிங்க. அடுத்ததாக வந்து இது வந்து அதே சைஸ் தான், 2.5 இன்ச்சுங்க. சேம் கேஜி 2.5 இன்ச்சுங்க. இல்லை இது தோராயமாக 10 ரூபா வரும் ஸ்கொயர் ஃபீட்டுங்க. சரி சரிங்க.
ஒவ்வொருத்தரும் வேணும் செடிகளாக இருக்கிறதுக்கு க்ரீனிஷாக வேணுங்கும் போது பண்ணிது நர்சரிக்கு எல்லாம். இப்போ கலரு நம்ம சொல்கிற கலர் போட்டு தருவாங்க. ஆர்டர் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலருக்கு மேட்ச் பண்ணியே ஸ்லீவ் ஒயரும் போட்டு பண்ணி தரலாம். இது லைஃப் அதை விட லைஃப் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருக்கும். லைஃப் உங்களுக்கு 5-6 இயர்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக இருக்குங்க. இந்த முள்ளு கம்பி வந்துட்டு எப்படின்னா இது கேஜி கணக்குங்களா? இது கிலோ கணக்கு கொடுக்குறது. நம்ம என்ன கேஜி வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம். இது லைட் கேஜிங்கண்ணா. இது 14 கேஜ். சரிங்க. இது ஹெவி. இது அதோட கொஞ்சம் ஹெவி. வந்து ஓரளவுக்கு நல்ல வித்தியாசம் இருக்கு. ஆமாம். இது எப்படிங்க? இது கிலோ கணக்கு தான் கொடுக்குறது. காயில் வருது இல்லைங்க? ஒரு காயில் சுமார் தோறாயம். காயில் தோறாயமா 35 கிலோ வருங்க ரெண்டுமே. சரிங்க. ரெண்டுமே 35 கிலோ வரும். சரிங்க. இது கிலோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 36 அடி வரும். சரிங்க. ஒரு கிலோக்கு 36 அடி வரும். சரிங்க. இது கிலோக்கு அப்ராக்சிமேட்டாக 26 அடி வரும். 26 அடி. சரிங்க. ஒரு மொத்தமாக வந்துட்டு ஒரு ரோல் வந்து சுமார் தோராயம் மதிப்பாக என்ன ரேட்டு வரும்? 35 கிலோ வரும். தோராயமாக 2900 3000 ரூபாய்க்குள்ள வரும். 2900 ரூபாய்க்குள்ள ஒரு காய் கிடைக்கும். ஆமாம். சரி சரிங்க. ஏற்கனவே நான் வந்துட்டு இந்த கம்பிவேலியை பற்றி ஒரு 2-3 வீடியோ போட்டுட்டேன். இருந்தாலும் இன்னும் இதை பற்றி நிறைய தகவல் இருக்கிறதுனால உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறது, உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்குது, தோட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பிவேலி அமைக்கலாம்னு நினைக்கிறீங்க, உங்கள்கிட்ட காசு இருந்தால் அமைச்சிட முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாதுங்க. இதில் வந்துட்டு நிறையா சிக்கல்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்னுடைய கதையை வந்துட்டு பெரிய கதைங்க, நான் அதை உங்களோட புரிதலுக்காக சொல்லிடுறேன். எனக்கு வந்துட்டு 3 ஏக்கரா தோட்டம் இருக்குங்க. இந்த 3 ஏக்கரா தோட்டத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 6 இடத்துல வந்துட்டு மற்றவர்களோட நான் வந்துட்டு பகிர்ந்துக்கிறேன். இப்போ தோட்டம் வந்து என்ன அளவில் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்றும் சதுரமாக இருக்கும் இல்லைன்னா செவகமாக இருக்கும், மேக்ஸிமம் இதில் தான் இருக்கும். இப்போது உங்கள்கிட்ட வந்துட்டு உங்கள் பவுண்ட்ரி வந்து உங்களுக்கு சரியாக இருந்தால் மட்டுமே நம்ம போட முடியுங்க. அதாவது அளவீட்டுக்கள் வந்து உங்கள் தாத்தா பாட்டியிலிருந்து உங்களுக்கு தோட்டமாக வருது அப்படின்னா அவங்களே வந்து கண்டிப்பாக நட்டு வச்சுருப்பாங்க. அந்த கல் இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம வந்துட்டு நீங்கள் கம்பிவேலி போடணும் அப்படின்னா உடனே அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுடைய பங்காளிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி நான் வந்துட்டு கம்பிவேலி போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து நினச்சிட்டு இருப்பாங்க, இல்லை அவங்களோட அப்பா தாத்தா வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளோட இடம் வந்துட்டு அந்த பக்கம் இருக்குது, ஒரு 2 அடி அந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பேச்சுக்காக சொல்லியிருப்பாங்க. உண்மை எல்லாமே கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு கம்பிவேலி போடுறதுக்கு கல்லெல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு கம்பியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து ஒரு 10 பேர்த்த நீங்கள் வந்து ஃபீல்டில் இறக்கி விட்ட கடைசியில் அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க அவங்க என்னென்னு சொல்லுவாங்க, எனக்கு வந்துட்டு இந்த பக்கம் 1 அடி இருக்குது, நீ வந்து தள்ளி போடு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல அந்த வேலை வந்து நின்று போயிடும். ஒரு 10 பேர் உங்களை நம்பி வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்கள வந்துட்டு நீங்கள் திருப்பி அனுப்புகிற மாதிரி இருக்கும். திருப்பி அனுப்புனாலும் அவங்களுக்கு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் கம்பிவேலி போடுற இடத்துல உங்கள் பங்காளிகளுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. இப்படி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலே வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற பங்காளியோட வந்துட்டு ஒரு மியூச்சுவலாக வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்தே நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா அவரும் வந்து பக்கத்தில் நிற்பார். அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வேயர் கூட்டு வந்துட்டு, அதாவது கவர்மெண்ட்லேயே நீங்கள் வந்துட்டு மனு கொடுக்கணும், கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் டைம் எடுக்குங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அவங்க டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய நிலத்துக்கு செக் பண்ணின்னு சொல்லுவாங்க. அதாவது பக்கத்தில் வந்துட்டு 4 அப்புறம் இருக்கிறாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. அவங்களும் வந்து அந்த அளவுக்கு வருவாங்க. வந்து நின்னாங்கன்னா அளந்து சரியான இடத்துல வந்து கல் நெட்டி கொடுத்துருவாங்க. அப்படி கல் நெட்டி கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கம்பி வேலி போட்டுக்கலாம். சரிங்க. இப்போ வந்துட்டு கம்பி வேலி வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து நம்ம போட்டுட்டோம். பெரும்பாலும் நண்பர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்று தோட்டத்தில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு வந்துட்டு அதை பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க கம்பிவேலி போட்ட உடனே. ஒரு ரிமோட்டில் இருக்கிறீங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் தோட்டம் வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது, நீங்கள் வேறு வேலையாக இருக்கீங்க, வேறு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, தோட்டத்துக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு 2 டைம் மட்டும்தான் விசிட் பண்ணுவீங்க, மற்றது ஆள் வச்சு பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பெரும்பாலும் வந்துட்டு இந்த கம்பிவேலிகளை வந்துட்டு கவனிக்கிறதே இல்லைங்க. இப்போது அப்படி கவனிக்காமல் விட்டதின் காரணமாக நான் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வீடியோவும் இருக்குது, அதையும் பாருங்கள். மெதுவா 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 மெதுவா
நீங்கள் லெஃப்ட் சைடை பார்த்துட்டுக்கிறது இதனுடைய பங்காளி காடுங்க. அவர் வந்துட்டு ஒரு 25 வருடத்துக்கு முன்பே வந்துட்டு இந்த கம்பி வேலி போட்டார் அவரோட இடத்த பாதுகாக்கிறதுக்கு. அவர் போட்டதுனால என்னோடய இடமும் வந்துட்டு கொஞ்சம் செக்யூராக இருந்ததுங்க. அதாவது 25 வருஷமாக அப்படித்தான் வச்சுக்கங்களேன். இப்போ வந்து நான் கோழி வளர்க்குறதுனால டைமண்ட் போட்டிருக்கேன், ஏற்கனவே அவர் வந்துட்டு முழு கம்பி போட்டிருக்காரு. இதில் என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கம்பி வேலி போட்டதோடு சரி இந்த பக்கம் வரவே இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப வெளியூரில் இருக்கார், அவரோட இடத்துக்காக பாதுகாப்புக்காக மட்டும்தான் போட்டிருக்காரு. அவர் வந்து 25 வருடமாக பார்க்காததுனாலையும் நானும் கண்டுக்காதனாலையும் இந்த வேலை வந்துட்டு உயிர் வேலையாக மாறிடுச்சுங்க. உயிர் வேலையாக மாறி பெரிய பெரிய மரமெல்லாம் முளைச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சரி நம்மளுக்கு தானே பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 4 ஆட்களை கூட்ட வந்துட்டு இந்த மரத்தெல்லாம் வந்துட்டு அறுத்து க்ளீன் பண்ணணுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னுடைய தென்னந்தோப்பு இந்த பக்கம் இருக்குதுங்க, இந்த வேலியில் ஏகப்பட்ட மரம் முளைச்சி உயிர் வேலியாக மாறி இந்த ரெண்டு பக்கமும் வந்து புதர் மாதிரி வந்ததுனால என்னுடைய தென்னந்தோப்புக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு காற்றோட்டம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தென்னையை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் ஏதாவது ஒரு மரம் இருந்ததுன்னா தென்னை வந்து தள்ளி பயணித்து போயிருங்க மேலே. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி இது க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் ஒரு 4 நபர்கள், மரம் அறுக்கும் நபர்களை கூட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணுங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இருக்கிற மரங்கள் வந்துட்டு இந்த கல்லுக்கால் இடையிலேருந்து தான் முளைச்சி மேலேறி வந்ததுங்க. அதில் ஒரு மிகப்பெரிய பீய மரம் ஒன்று இருந்ததுங்க, அந்த டிம்பர் மரம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மரம் இருந்தது. அது வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பிவேலிக்குள்ளேயே வந்துட்டு உள்ளே பூந்து வெளியே வந்து ஸ்ட்ரைட்டாக போயிருந்தது. நான் என்ன பண்ணேன், சரிங்க இது எப்படியாவது இந்த கம்பிவேலி மேலே விழுகாமல் இதை அகற்றிடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எனக்கு டீ வேணும்னு கேட்டாங்க. நான் வீட்டில் போய் அவங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வரக்கு போயிட்டேன். அவங்க அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தை எசுக்க பிசுக்க அறுத்து இந்த கம்பி வேலி மேலேயே போட்டாங்க. போட்டதில் இந்த கம்பி வேலியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 கல் வந்து முறிஞ்சு அந்த பக்கம் விழுந்துருச்சுங்க. நான் வந்து பார்க்கும்போது இது மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னடா இது கிணறு வெட்டும் போது பூதங்கிழமை மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஊரில் இருக்கிற நபர் வந்துட்டு நேராக வந்து நம்ம பங்காளிக்கு தூது விட்டாங்க. நம்ம பங்காளி வேறு கிட்டத்தட்ட ஒரு 6 ஆஜான பாகவான உடலமைப்பு கொண்டு அங்கேருந்து மீசையை முறுக்கிட்டு வந்து நின்றுட்டார். எப்படி இருந்தாலும் இது வந்து என்னுடைய தப்பு தாங்க, நான் தான் செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் நான் வந்து அவர் சொல்லிட்டேங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு என்னால் தான் இது வந்து ஆச்சு, சரி அதனால் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேங்க. எனக்கு அந்த விதத்தில் இந்த கம்பி வேலி சரி பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு 10,000 செலவாயிருச்சுங்க. சரிங்க நண்பர்களே, நான் கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.